ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி. எடப்பாடி பழனிசாமி தாங்க எதிர்கட்சி தலைவர் அண்ணா சொன்னதை போல ஒருவரை சுட்டி காட்டினால் மீதி மூணு கடல் உன்னை சுட்டி இருக்கிறது, ஜாக்கிரதையாக நாவடக்கம் தேவை என்று அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னது அவருக்கு என்ன தெரியும்? சசிகலா சொன்னது தான் அவருக்கு தெரியும். சசிகலா ஒவ்வொரு நாள் ஒழுங்குட்டாரு, எழுந்திருந்தார் எழுந்துட்டாரு, முதலமைச்சர் ஆகிடுனாரு ஆகிட்டாரு, அடுத்து உடனே பொதுக்குழு கூட்டினாரு. என்ன முதலமைச்சராகிய சசிகலாவுக்கு நன்றி, அவரை நான் இந்த கட்சியிலிருந்து நீக்கிக்கிறேன்னு சொல்லி நீக்கிட்டார். இதுதான் அவர் அறிவார் பெரிய அவர். ஆமாம், நன்றி கடனை செலுத்தினவர். அவர் கேட்கிறார் மாமன்னன் படம் பார்த்துட்டா பசி தீர்ந்துருமா? மாமன்னன் படம் பார்த்தார் மாண்பிறகு எதிர்கட்சி தலைவர் அருமை சகோதரர் எடப்பாடி அவர்களே, அறிவு பசி தீரும். மாமன்னன் படம் பார்த்தால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி நேசிக்க வேண்டும், ஒரு மனிதனை எப்படி அரவணைக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், ஒரு மனிதனை உடன்பிறப்பாக சம அந்தஸ்தை கொடுத்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த படத்தினுடைய சாரம். எனவே எடப்பாடியார் அவர்களே, நிச்சயமாக அறிவு பசி கேட்பவர்களுக்கு அறிவு பசி தீரும். நீங்கள் என்ன பசியில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பசியில் இருக்கிறீங்கன்னு மக்கள் சரியான தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படுற சுயமரியாதை பசி தீரும், தன்னம்பிக்கை பசி தீரும். ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.